Hey guys, welcome to Crypto Time Tamil. இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான ஒரு வாலெட் ஏர்ட்ராப் தான் கைஸ் வந்திருக்கு. OLX அப்படின்னு சொல்லக்கூடிய வேலெட், 10 காயின் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே யூசர்ஸ்க்கு தந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 10 காயின் நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்த ஒரு ரெஃபர் இன்கமும் கிடையாது கைஸ், ஜஸ்ட் 10 காயின் பெர் யூசருக்கு. ஜஸ்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு 10 காயின், அவ்வளோதான். ஸோ ரெஃபரே கிடையாது, ரெஃபர் இன்கமும் கிடையாது. இருந்த ரெஃபர் இன்கம் எடுத்துட்டாங்க, நேத்தோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னிலேருந்து வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் 10 காயின் தந்துட்டுருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி இந்த 10 காயினை எப்படி வந்து நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வேலெட்டில். ஸோ ஓகே கைஸ், வாங்க இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தான் கைஸ், நம்ம டெலிகிராம் சேனல், நம்ம சேனல் லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதில் தான் பேமெண்ட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ், கிரிப்டோ கரன்சியை பற்றின அப்டேட்ஸ், கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறதுக்கு, கிரிப்டோ கரன்சி மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம சேனலை வந்து ஜாயின் பண்ணிட்டு பின்ட் மெசேஜ் இருக்குல்ல, அது போய் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு 4 குரூப் தந்திருக்க பாருங்க. லேட்டோகன்ஸ்க்குன்னு அது ஒரு தனி எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு அதில் வர ஏர்ட்ராப்லாம் அது குரூப்பில் போட்டுட்ருக்கோம். Ctt Free Airdrops இருக்குது, அதில் ரேண்டம் ஏர்ட்ராப்ஸாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஏர்ட்ராப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம், இதில் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேடிங் சிக்னல்ஸ் குரூப், டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணலனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரிப்ளை பண்ணிடுவாங்க. அது போக ஃப்ரீ கிரிப்டோ நியூஸும் ட்ரேடிங் சிக்னல்ஸ் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நியூஸு சிக்னல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லாவே ப்ராஃபிட் பண்ணி வந்துட்டுருக்கு. நான் மறக்காமல் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு, ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லாகின் அப்படின்னு சொல்லி பேஜ் இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ண சொல்லும். ஸோ லைட்டில் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் இங்கே வந்து லாகின்ற பட்டன் வந்து இங்கே இருக்குல்ல. ஸோ நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிற மாதிரி இங்கே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பட்டன் வந்துடும். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஒரு பேஜ் இருக்கும், கூகுள் லாகின், இமெயில் லாகின். நீங்கள் இமெயில் லாகின் லாகின் பண்ணிக்கோங்க கைஸ், கூகுள் லாகின் வந்து சரி கிடையாது. ஸோ இமெயில் லாகின் பண்ணிக்கோங்க. இமெயில் லாகின் பண்ணிட்டு உங்களோட இது போட்டுக்கோங்க, இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு சென்ட் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு லிங்க் சென்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், நோ ரிப்ளை அட் ஒலிம்பியா அப்படின்னு சொல்லி ஒலிம்பியாவிலேருந்து ஒரு லிங்க் வரும், சைன் இன் டு ஒலிம்பியா அப்படின்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆப்புன்ற இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இல்லை டேரெக்டாக உங்களுக்கு ஆப்புக்கு கூப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு போயிடும். ஸோ ஆப்புக்கு கூப்பிட்டு போனாலே அது ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம், பர்த்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இந்தியா அப்படின்னு வரலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணி இந்தியான்றதை தேடுங்க, அப்படி இல்லைனா பங்களாதேஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. பங்களாதேஷ் கொடுக்காதீங்க கைஸ், இந்தியாவே வரும். எனக்கு இந்தியா கிடச்சிது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது வரல, நான் ஸ்க்ரோல் பண்ணி ஐக்கு போகும்போது இந்தியா கிடச்சிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி கோன் கொடுங்க, இது இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ கோனு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஜஸ்ட் அவ்வளோதான், உங்களுக்கு வந்து 10 காயின் வந்து பெர்ஃபெக்டாக ரிசீவ் ஆகிடும் கைஸ். இந்த ஒலிம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய வேலெட் ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போ லீஜியன்னு எல்ஜிஎக்ஸ் காயின் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணோம். அதுக்கப்புறம் நேற்று வந்து லிங்க் வேலெட் அப்படின்னு சொல்லி ஒரு வேலெட் வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ அது கிளைம் பண்ணிடும். சேம் அதே மாதிரி தான் ஓஎல்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலெட். இது எல்லாமே வந்து சூப்பரான காயின்ஸ் கைஸ் ப்ராஜெக்ட் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ் வேலெட் இருக்குல்ல, 10 காயின் ப்ளஸ் ஆயிருக்குல்ல. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில், வெல்கம், சைனப் போனஸாக உங்களுக்கு வந்து 10 காயின் வந்து தந்திருக்காங்க. இதை சென்ட் பண்ணுறதுக்கான இதுவும் வருது. இதை வந்து இப்போதைக்கு சென்ட் பண்ண முடியாது, கம்மிங் வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சேல் பண்ணுற அப்டேட்டும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வருவாங்க கைஸ். அதனால் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது சேல் பண்ணுற அப்டேட்லாம் நான் போடுவேன். இது மட்டும் இல்லை, எந்தெந்த ஏர்ட்ராப்ஸ் ரிசீவ் ஆச்சாலும் இல்லை ஏதாச்சும் வேலட் ஏர்ட்ராப்ஸ்லாம் ரிசீவ் ஆயிருக்கும்ல, அதுக்கான அப்டேட்ஸும் நாங்கள் தான் ஏர்ட்ராப்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பேன் கைஸ். நீங்கள் யாராச்சும் இன்வைட் பண்ணணுன்னா இன்வைட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது, எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாது இன்வைட் பண்ணுறதுக்கு. ஸோ 3 dots இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி இன்வைட் ஃப்ரெண்டுன்னு நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும், அதை மட்டும் சென்ட் பண்ணி அவங்கள வந்து அப்படியே ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி அப்படியே சைன் இன் பண்ணிக்க சொல்லுங்கள், சைனப் பண்ணிக்க சொல்லுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுன்னா இந்த 3 dots ப்ரெஸ் பண்ணி உங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், இதை ப்ரெஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது போக அவ்வளோதான் கைஸ், வேலெட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி இன்னும் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கோங்க. அதெல்லாம் இன்னும் வந்து எனபிள் ஆகலை, இது மேப் மட்டும் மேப் மாதிரி பார்த்துக்கிறது அந்த மாதிரி, இது ஒலிம்பியா அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சுருக்காங்க நிறையா. ஸோ அதெல்லாம் இன்னும் கம்மிங் சூனில் தான் கைஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து 10 இது எப்போவுமே வேலெட் ஏர்ட்ராப்ஸ்லாம் ஃபஸ்ட்டே வந்து காயின் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3-2 months வெயிட் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கொண்டு வருவாங்க. ஆப்ஷன் கொண்டு வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். நிறைய வேலெட் ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா மறக்காமல் இந்த ஏர்ட்ராப்பை யாருமே மிஸ் பண்ணுறாதீங்க, ரொம்பவே ஒரு முக்கியமான ஏர்ட்ராப் கைஸ். பார்த்தீங்கன்னா என்னோட
வேலெட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு காயின் வந்து நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். அது எப்படி ஏர்ன் பண்ணனா, இங்கே வாக் அண்ட் கலெக்ட் அப்படின்னு சொல்லி இருச்சுல, ஸோ கீழே அதை ப்ரெஸ் பண்ணி லெட்ஸ் கோனு கொடுத்தேன். லெட்ஸ் கோனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே ஒரு காயின் வந்து காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காயினை இது பண்ணி அதை அப்படியே சுற்றி விட்டேன். சுற்றி விட்டதில் நிறைய பபிள்ஸ் மாதிரி ஓஎல்எக்ஸாக போச்சு. ஸோ அதை அப்படியே அப்படியே ப்ரெஸ் பண்ணேன். அந்த பபிள்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஓஎல்எக்ஸ் காயின் வந்து தந்துட்டாங்க கைஸ். ஸோ இது வந்து வாக் பண்ண கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படின்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 400K போட்டிருக்கு. நான் வந்து ஒன் காயின் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். டெய்லி ஒன் காயினா அப்படி என்னன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு அந்த காயின் வந்து இந்த மேப்லேருந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு காயினும் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் லெட்ஸ் வாக் அண்ட் கனெக்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். ஏதாச்சும் காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடிஞ்சாலும் ஏர்ன் பண்ணி வைங்க. இது சேல் பண்ணுற அப்டேட் என்னோட டெலிகிராம் சேனலில் வந்துடும் கைஸ். ஸோ அதனால் மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் ஒரு மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.